வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து போலி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், இன்றைக்கி நான் ஈவினிங்ஸ் பண்ணுறேன் அந்த போலி, அதை இப்போ காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். நான் வந்து கடலைப்பருப்பு வேக ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஏலக்காய், சுக்கு, சுகர், சர்க்கரை, ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன். இதை போட்டு கூட வந்து கொஞ்சம் வேர்க்கடலையும் நல்லாயிருக்கும்னு சொல்லி வேர்க்கடலையும் வறுத்து வேர்க்கடலை அதையும் தூள் பண்ணி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே வைக்கிற பூர்ணம் இது. நான் வந்து கோதுமை மாவில் தான் பண்ணுறேன். கோதுமை மாவு நல்லா அப்படி பண்ணால் ஈஸியாக போகுது பாருங்கள். கோதுமை மாவு, உப்பு, சோடா மாவு, பேக்கிங் சோடா, கொஞ்சம் எண்ணெய் போட்டு பசைஞ்சு வச்சுட்டு ஒரு 1 ஹவர் கழித்து இந்த மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி இடுறதுன்றத பாருங்கள். மாவு எடுத்து வச்சுருக்கேன், நிறைய போட்டு இப்படி பண்ணிவிட்டு இப்போ திரட்ட போகிறேன். இப்போ சப்பாத்தி திரட்டி வச்சுருக்கேன், பூர்ணம் வைக்கிறேன். எப்படி மூடுறேன்னு பாருங்கள். இது இப்படி போட்டுட்டு, இது இப்படி போட்டுட்டு, இதை மூடிட்டு இப்படி திருப்பி இது மேலே போட்டு இட வேண்டியதுதான். கவர் பண்ணும் போது அந்த உள்ளே இருக்கிற பூர்ணம் வெளியே வர சான்ஸே இல்லை. இப்படி எடுத்து சப்பாத்தி எடுத்து கல்லில் போட்டுடலாம். இப்போ போட்டாச்சு பாருங்கள். கொஞ்சம் செவப்பாகணும், அதனால் நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா எண்ணெய் போட்டு தான் பொரி பண்ணியிருக்கேன். வேணும்னா உங்களுக்கு பட்டர் வேணும், லைட்டாக மேலே போட்டுட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட்டர். அதுதான் இப்போ கொஞ்சம் செவந்திருக்கு. இப்போ வந்து இதை திருப்பி போட போகிறோம். இப்போ வேணால் நம்ம வந்து லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுனா பண்ணிடலாம். நிறைய ஆயில் போடணும், நான் கொஞ்சமாக தான் போடுறேன், நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. நெய் இருந்ததுன்னா நெய் போடலாம். நெய்யும் போட்டுட்டு இந்த மாதிரி உரி மெல்ட் நெய்யை மெல்ட் பண்ணிவிட்டு தடவிட்டோம்னா கொஞ்சமாக பிடிக்கும். இப்போ இதை திருப்பி திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதான். வேர்க்கடலையும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைங்களா. வெறும்னு போலி வந்து இது பண்ணுறத விட வேர்க்கடலைக்கு பதில் இது மாதிரி பண்ணுறேன். இதை பார்த்தீங்கன்னா நல்லா துணி மாதிரி இருக்குது பாருங்கள், சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது ரெடி ஆகிடுச்சு. இந்த லைட்டாக அங்கங்கே செவப்பாக வந்திருக்கு பாருங்கள், காந்திருக்கு, அதனால் இது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னா விட்டு விட்டு வச்சிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாகிடும். நீங்கள் பட்டர் லைட்டாக தடவுனா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட்டரில் நெய்யோ உப்போடும் போது அந்த சாஃப்ட்னஸ் ரொம்ப நேரம் இருக்கும். அதுக்காக தான் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.